சட்டை சாய சுட போறமையா, கொச்சி அடைய போறமையா, எல்லாரும் சாப்பிடுவாங்கய்யா, எல்லாரும் வாங்க சாப்பிடுவாங்கய்யா. சட்டை சாய கரு சுட போறனையா. அடுப்புல சுட்டுருவோம் ஐயா. என்ன வேகலையா, நல்லா சுடணுமையா, குல குலன்னு. வெந்துருச்சுன்னா கரண்ட் விழுந்துருமையா. பாட்டியே நல்லா வெடிக்குது. வெடிக்கட்டும். எது எதுக்கெல்லாம் சாப்பிடலாம்? களிக்கு நல்லா இருக்கும், சோத்துக்கு நல்லா இருக்கும் ஐயா, இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் ஐயா. பாட்டி என்னையா, யார் சொல்லி கொடுத்தா? அப்படி நாங்கள் முன்ன இதை பிடிச்சா வச்சு சாப்பிடுவோம். களியை கிஞ்சி மிளகாத்தில் இது பண்ணி கடைஞ்சி இதே அவங்க குழம்பு. எங்களுக்கு கத்திரிக்காய் நீங்கள் விதப்பீங்களா? ஆமாம், கத்திரிக்காய் வைப்போம். இல்லை விதைச்சிருவியா? தோட்டத்தில் நச்சிடுவோம். நல்லா சூப்பராக வைக்கிறீங்களா. ஆ, இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? எங்கள் அம்மா. ஆ, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கொள்ளு பாட்டி தான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? ஆமாம். கத்திரிக்காய் உடைச்சிருச்சியா, நல்லா குழஞ்சி வச்சியா. அமிர்தானையா, தோலை பூரா பிச்சு போட்டு அரைக்கணும் ஐயா. தொழில் உரிசன் ஐயா. எதுக்கு பாட்டி நீங்க எது சமைச்சாலும் அதுல வந்து தக்காளியே போட மாட்டேங்கிறீங்க? தக்காளி போட்டா குழம்பு ருசிக்காது, மூட்டு வலி வரும் ஐயா. அப்படியா பாட்டி? ஆமாய்யா, இப்பதானே தக்காளி, முன்னையெல்லாம் புளிதான ஐயா. எப்பவுமே புளிதானா பாட்டி முன்னாடிலாம்? ஆமா, புளி சேர்த்தா ஒண்ணும் ஆகாது உடம்புக்கு. உடம்புக்கு நல்லது ஐயா புளியா? ஆமா. தக்காளி? தக்காளி நோவத்தது. நோவத்ததுன்னா என்ன பாட்டி அர்த்தம்? அப்பச்சு சேராம இந்த கால் வலிக்கு கை வலிக்கு அப்படி. அப்படியா, அப்ப தக்காளியே போடக்கூடாது? அப்ப நான் தக்காளி சட்னி கேட்டா மட்டும் வச்சு கொடுக்குறீங்க? அன்னைக்கு ஆசைய கேட்ட வச்சு கொடுத்தேன். இல்லைன்னா வச்சு கொடுக்க மாட்டீங்களா? புளி நனையட்டும்யா. மொளா வத்தையா, 20 மொளா வத்தையா. புளியா, ஊற வச்ச புளியா.
வீட்டு கத்திரிக்காயா? புளித்தண்ணியா? போதும். சட்டி மாத்தி தாளிச்சுக்க ரூமையா? நல்ல நெய்யா. கடுகு உளுந்து வெந்தயமையா? கருப்பிலையா? கருப்பு டீயா? புளித்தண்ணியா? பாட்டி, என்ன கருப்பு டீ அப்படியே முழுசா போட்டீங்க? அது கரைஞ்சிருமையா? நல்லா கொதிக்கட்டுமையா? அம்மியில அரைச்சத போடணுமையா? கணக்கா போச்சையா? ருசியா இருக்குமையா? சாப்பிட்டு சொல்லையா. சரி பாட்டி. பாட்டி, உப்பு போடவே இல்லை நீங்க? உப்பு போட மாட்டான். துணி எடுத்துக்கிடு. எல்லாரும் வாங்க சாப்பிடுவாங்க ஐயா, இறக்குவோம் ஐயா. பாட்டி செஞ்ச கத்திரிக்காய் குச்சி இனிப்பு, காரம், புளிப்பு, சூப்பரா இருக்கு ருசி. இன்னைக்கு வந்து பாட்டி கத்திரிக்காயை சுட்டு கடைஞ்சி கொடுத்த இந்த கத்திரிக்காய் கொச்சிய நாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா சாப்பிட்டோம். பாட்டியும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, தட்டு காலி பண்ணிட்டாங்க. இன்னொரு டிவியில பாப்போம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து சேனலுக்கு போயிருவாங்க. அப்படியெல்லாம் போக மாட்டாங்க ஐயா. இன்னொரு டிவியில பாப்போம் ஐயா. பாஜி போயிட்டு வரணையா?